வணக்கம் பிரதமர் நரேந்திர மோடி ஒவ்வொருவரின் கணக்கிலும் ரூபாய் பதினைந்தாயிரம் செலுத்த இருப்பதாகவும் அதற்காக அஞ்சல் அலுவலகத்தில் சேமிப்பு கணக்கு துவங்க வேண்டும் எனவும் தகவல் ஒன்று பரவி வருகிறது குறிப்பாக புதுக்கோட்டை பகுதியில் உள்ள தபால் நிலையத்தில் தொடங்கப்பட்டுள்ள சேமிப்பு கணக்கில் பொதுமக்களுக்கு பணம் செலுத்தப்பட உள்ளதாக தகவல்கள் பரவுகின்றன இதனால் பெரும்பாலான தபால் நிலையங்களில் கணக்கு துவங்க மக்கள் கூட்டம் அலை மோதுவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன ஆனால் உண்மை என்ன தெரியுமா பொதுமக்கள் தங்கள் பகுதியில் உள்ள தபால் நிலையங்களில் ஜீரோ பேலன்ஸில் சேமிப்பு கணக்கு திறந்தால் அதில் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் இருபதாயிரம் ரூபாய் வரை பிரதமர் மோடி செலுத்துவார் என யாரோ கொளுத்து போட்ட வதந்தி காட்டு தீயாக பரவிக் கொண்டிருக்கிறது இது வதந்தி என தெரிந்தும் நப்பாசையில் பலர் நீண்ட வரிசையில் காத்திருந்து சேமிப்பு கணக்கை தொடங்கி வருகின்றனர் பொதுமக்களுக்கு சேமிப்பு கணக்கில் பணம் செலுத்தப்பட உள்ளதாக பரவி வதந்தியால் பலர் அன்றாடம் வயிற்று பிழப்பிற்காக செய்யும் வேலைகளை கூட ஒதுக்கி வைத்துவிட்டு தபால் நிலையங்களில் பல மணி நேரம் காத்திருப்பதாக கூறப்படுகிறது இதுபோல் தான் கடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் மோடி ஒவ்வொருவரின் வங்கிக் கணக்கிலும் பதினைந்து லட்சம் ரூபாய் போடுவதாக உறுதிமொழி அளித்ததாக வதந்தி கிளப்பிவிட்டனர் அது இன்று வரை தொடர்கிறது இதுபோன்ற வதந்தியை பரப்புவர்களை கண்டறிந்து தண்டிக்க வேண்டும் என்பதே நமது கோரிக்கை நன்றி